எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ நீளமாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு அரை குடமிளகாவும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு, புதினா வந்து லீஃப் எல்லாம் நம்ம ஆஞ்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லி வந்து கீழே இருக்கிற வேரை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே அரைச்சிடலாம். கொத்தமல்லியை வந்து நம்ம இலையை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த ஸ்டெம்மோடே நம்ம அரைச்சாலும் அரைப்பட்டுரும். இப்போ வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல இஞ்சியும் பூண்டும், பூண்டை வந்து தோலோடையே அரைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி தக்காளியையும் வெட்டி போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த மல்லியையும் புதினாவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது மணல் கிணல் இருந்தது அப்படின்னாலும் அது போயிடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, சும்மா ஒரு சுத்து மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம அரைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு விழுது, மல்லியும் புதினாவையும் அரைச்சி வச்ச விழுது வச்சுருக்கோம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட விடலாம். இது வந்து ஹோம்மேட் பட்டர் தான். இந்த ஹோம்மேட் பட்டரில் இருந்து நம்ம நெய் எப்படி எடுக்கிறோம்னு ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் சேர்த்தாச்சு, அதோட கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டுக்கிறோம். முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதிலே வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டார் அணி, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு வாசனை வர வரையும் வதக்கணும் நம்ம. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொடமிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இதோட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிறப்ப இந்த வெங்காயம் வந்து வேகமாக வதங்கிரும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு வதங்கிரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு சுத்து தான். அதே மாதிரி நம்ம மல்லி புதினா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கணும். அது வதங்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம வந்து அரிசியை ஊற போட்டுடலாம். இன்றைக்கி நான் பச்சை அரிசியில் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு விசில் வந்தாலே போதும். இந்த உலக்கில் நான் நாலு உலக்கு எடுக்கிறேன். இப்போ அங்கே அடுப்பில் அங்கே வதங்கிட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம அரிசியை அளந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறுச்சு அப்படின்னா வேகமாக வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த க்ரீன் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட்டும் பீன்ஸும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து வீட்டில் அவைலபிளாக இருந்தேன் இந்த ரெண்டு வெஜிடபிளை வச்சு நான் சிம்பிளாக இதை செய்கிறேன். பீன்ஸும் கேரட்டையும் போட்டு நான் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே அளவில் இப்போ 4 கப் அரிசி எடுத்தோம். அதே அளவில் 8 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும், அதே அளவு தான். 8 டம்ளர் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணணும்.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டு வேணால் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணலை. பச்சை மிளகாய், கொடமிளகாவோட காரம், அதே மாதிரி அந்த நம்ம வதக்குறப்ப ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா பட்டை, அதோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். இப்போ அரிசியை நம்ம போட்டாச்சு, நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு விசில் தான், ஒரு விசில் வந்தாலே போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி அப்படின்றனால அது வேகமாகவே குக் ஆயிரும். மேலே ஸ்டீம் வந்தோடனே நீங்கள் எப்பயுமே விசில் போடுங்க. மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டீம் வரும், அந்நேரம் நம்ம விசில் போட்டால் தான் அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட். அப்போ தான் நமக்கு குக்கரை வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு விசில் வந்தோடனே இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டீம் எல்லாமே அடங்கணும். ஒரு 5 to 10 minutes கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ஸுக்கு வந்து இது ஒரு லஞ்ச் மெனுவாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 5 நிமிஷம் வேலை தான். நம்ம எல்லாத்தையுமே பாதி இது நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ 5 நிமிஷத்தில் டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்.